கிரிக்ஸை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ருத்ராஜ் ஐக்வாட்டோட அன்டோல்டு ஸ்டோரி பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். புனேல பிறந்த ஒருத்தர் தான் ருத்ராஜ் ஐக்வாட், ஓகேவா? மும்பையிலேருந்து புனே வந்து ஒரு 150 கிலோமீட்டர் தான் தூரம். ஆனால் மும்பையிலேருந்து எவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் புனேலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கிரிக்கெட்டர்ஸ் வந்து இந்தியா ஆடினதே கிடையாது. ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்தியா ஆடிருக்காங்க. ஒன்று நம்மளோட கேதர் ஜாதவ், இன்னொன்று நம்மளோட ருத்ராஜ் ஜெய்க்வாட். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் பெருசா வளராத ஒரு சிட்டி தான் மும்பை அப்படின்னு சொல்லலாம். அங்க 31 ஜனவரி 1997 சவிதா அவங்களுக்கும் தசரத் ஹைக்வாத் அவங்களுக்கும் பிறந்த பையன் தான் நம்மளோட ருத்ராஜ் ஜெய்க்வாட். ருத்ராஜ் ஜெய்க்வாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல எல்லாம் லெதர் பால் கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு அதுக்கப்புறம் டென்னிஸ் விளையாட ஆசைப்பட்டுகிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு. ஒரு வாட்டி என்ன அப்படின்னா நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் புனே நேரு ஸ்டேடியம்ல 2003 ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் மகாராஷ்டிரா தான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை டீம் ஆப்வியஸ்லி வந்து இருக்காங்க. அங்க நிறைய டேலண்ட்
டேலண்ட்ஸ், பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட காம்படிட்டிவ் பண்ணணும் அப்படிங்கிற நேரத்தில் இவரால் வந்து அதை இது பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 மாதம் கழித்து சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 8-12 weeks அந்த ரெக்கவரி டைம் இருக்கும் போல் பயங்கரமாக அந்த டைமில் ப்ராக்டிஸும் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விஜயசாரி டிராஃபிக்கு உள்ளே வர்றாரு. ஸோ வந்து அங்கே ஒரே ஒரு மேட்ச் தான் அவருக்கான கேம் வந்து கிடைக்குது. அந்த ஒரு மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 132 ரன், 110 பால் அடிக்கிறாரு. எங்கே விட்டுட்டு போனாரோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுதான் அவரோட மெய்டன் லிஸ்டியே செஞ்சுரி அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. ஓகே, ஸோ பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு அகைன்ஸ்டாக அந்த ஒரு மேட்ச் வாய்ப்பு ஓடிஐயில் அதையும் நல்லா பண்ணி என்னால் ஓடிஐயும் நல்லா விளையாட முடியும் அப்படின்னு காட்டிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ட்டு ஒரு டோர்னமெண்ட்டில் இவருக்கான பேர் வந்து கொடுத்தாங்க. 7 மேட்ச்ல 444 ரன், ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா? 63. அது அவரோட டெபியூட் சீசன் விஜயசாரையில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து மகாராஷ்டிராவோட ரஞ்சி டீமில் வந்து இவருக்கு ரெகுலராக இடம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்த சீசனில் 10 கேமில் 342 ரன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஓவர் கேம்ஸ்குள்ளே உள்ளே வர்றாரு. அங்கே கொஞ்சம் டிப் ஆகுறாரு. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா போன சீசனோட பெருசாக கம்பேர் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு ஸ்கோர் வந்து பண்ண முடியல. ஸோ 2017-18 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயசாரி ட்ராஃபியில் 330 ரன் தான் அவர் வந்து அடிக்கிறாரு. பட் இந்த 2018 அப்புறம் தான் இவரோட லைஃப் வந்து கொஞ்சம் அப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா 2018-19 டொமஸ்டிக் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரஞ்சிலையும் விஜயசாரி ட்ராஃபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. அதனால இந்தியா ஏ டோர்ஸ் இவருக்கு ஓப்பன் ஆகுது. இந்தியா ஏலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு கால் அப் வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியா ஏ போகிறதுக்கு முன்னாடி ஒரு தியோதர் ட்ராஃபி இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ரொம்ப மோசமாக பிளே பண்ணுறாரு. ஆனாலுமே அந்த இந்தியா ஏ ஸ்குவாட்ல இவர் இருக்கார்ல, அங்கே போய் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறாரு. ஸோ அப்படி போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ அந்த ஒரு பைலேட்ரல் சீரீஸ் ஓகேவா, ஸ்ரீலங்கா ஏ அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாரு. ஒரு 187-136 பால்ல ஒரு கேமில் அடிக்கிறாரு. தொடர்ந்து 125 நாட் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கேம் அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 இன்னிங்ஸில் 470 ரன் அடித்து அந்த சீரீஸோட ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாரு. அவங்களுக்கு தோணி இருக்கு. அதனால பிருத்வி ஷாக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இவர் உட்கார வச்சிட்டாங்க. ஆனா இது காலத்தின் கட்டாயமா என்னன்னு தெரியல, பிருத்வி ஷா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்ஜூரி ஆயிட்டாரு. இன்ஜூரி ஆனவரையும் ரூல் அவுட் ஆயிட்டாரு. உடனே ருத்ராஜ் ஐக்வாட்டுக்கு ஒரு கால், உடனே அங்கேருந்து வெஸ்ட் இண்டீஸ் போறாரு. அந்த சீரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஐபிஎல் வாய்ப்பை வாங்கி கொடுத்தது கூட அந்த ஒரு சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா 4 இன்னிங்ஸ்ல 207 ரன் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாரு. ஆவரேஜ் 59, 250, 199 வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் கேம்ல வந்து அடிக்கிறாரு. சோ அது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு காம்போசிட்டான ஒரு நாக் அப்படினே சொல்லலாம். சோ அப்பையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் டீமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓபனர்ஸ்ல ஓவர்லோட் ஆயிட்டு இருந்த டைம். ஓகே, சோ அதனால இவருக்கு டைரக்டா அங்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படினலாம் பெருசா யாருக்குமே இது இல்ல. ஏனா நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு இஷான் கிஷன் நல்லா ஆடிட்டு இருந்தாரு, இன்னொரு சைடு பிருத்வி ஷா, இன்னொரு சைடு ருத்ராஜ் ஐக்வாட், ஆல்ரெடி இங்க கேஎல் ராகுல் அந்த டைம்ல ஓபனரா இருந்துகிட்டு இருந்தாரு, சிகர் தவான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு, நம்மளோட ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு. ஒரு மாதிரி வந்து செம்மையான அந்த ஓபனர்ஸுக்கு அப்படியே இது பண்ணிட்டு இருந்த ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம். கில், ஆப்வியஸ்லி கில்லும் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 19 வந்துகிட்டு இருந்த காலகட்டங்கள் அது. ஸோ இப்படி இருந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தாங்க இந்த ஐபிஎல் வாய்ப்பு அப்படிங்கிறது. எஸ், அதுக்கிடையில ஒரு நியூசிலாண்டோட ஒரு இந்தியா ஏ டூர், அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 93 வந்து அடிச்சாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து 2019 ஐபிஎல் ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. அதுல நம்மளோட ருத்ராஜ் ஐக்வாட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தாங்க பேக்கப் ஓபனரா. அதுக்கு காரணம் அந்த இந்தியா ஏல அவர் விளையாண்ட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சமையான ஒரு ஒரு விஷயத்தை வெளில கொடுத்துச்சு.
இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மேட்டர் என்ன தெரியுமா, அவர் அந்த அந்த சீசன் வந்து டிவியில் ஒளிபரப்புனாங்க, அதனால தான் நிறையா பேருக்கு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குன்னே தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அந்த டைமே நான் நிறையா வீடியோஸில் சொல்லிட்டு இருந்தேன் அவர் ஒரு நல்ல டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல அந்த ஒரு வருஷம் 2019 உட்காந்துருந்தாரு. 2020 சீசன் தான் சென்னையோட ஒரு மிக 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 மோசமான சீசன் அப்படின்னே சொல்லலாம். சுரேஷ் ரெய்னா தன்னோட பர்சனல் ரீசன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா விளையாட முடியாமல் போயிட்டாரு. ஸோ அப்பயே வந்து சொன்னாங்க சுரேஷ் ரெய்னா இல்லைனா நம்பர் த்ரீல ருத்ராஜ் கைக்வாட் இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இயர்லியராக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அவருக்கு கோவிட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஃபியூ கேம்ஸ் வாய்ப்பு கிடச்சிச்சு, அதில் அவரால் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஒன் ஆர் டூ கேம்ஸில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 2021-22-23 சீசன் நம்ம சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக விளையாண்டார். கமிங் டு தி இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட் குள்ள இவர் வந்தப்போ இவர் ஒரு 3 ஃபார்மேட் பிளேயர் தாங்க. ஓகே, ஆனால் இந்தியன் டீம் இன்னும் இவரை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலை. காரணம் என்னென்னா ஆல்ரெடி நிறையா பிளேயர்ஸ் அங்கே பேக் ஆகி இருக்காங்கிறது தான் முக்கியமான காரணம். இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் ஏர்லியர் டேஸில் அவருக்கு வந்து பெருசாக சான்சஸே கொடுக்கப்படலை. ஒன்று இவருக்கு கோவிட் வந்துடும், அதனால ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸை மிஸ் பண்ணார். இல்லை இன்ஜுரி ஆயிடுவார், அதனால ஒரு ஸ்ரீலங்கா சீரீஸை மிஸ் பண்ணார். இல்லைனா ஏதாவது ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு போவாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் நல்லா விளையாண்டார். அதுக்கப்புறம் அங்கே போய் இன்ஜுரி ஆனதுனால இவர் வந்து திருப்பி அனுப்பப்பட்டார். இது மாதிரி தான் இந்த கடந்த ஒரு 2 வருஷம் இவருக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. பட் இந்தியா மேனேஜ்மெண்ட், இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரை நல்லா ஒரு டேலண்ட்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் ஏஷியன் கேம்ஸில் ஒரு கேப்டன்சி வாய்ப்பு, இப்போ வந்து வைஸ் கேப்டன் வாய்ப்பு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இவரை நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரோஹித் சர்மா மாதிரி, ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி, எம்எஸ் தோனி மாதிரி ஆட்களே வந்து இவர் ஒரு நல்ல டேலண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பயங்கரமான டேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் ஸ்டில் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், என்ன அப்படின்னா ஃபேவ் டூ பிளேசஸ் இருக்கார்ல, 2021 சீசனோட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீசன் டைமில் அவர் வந்து சொன்னார் ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஒரு சூப்பரான டேலண்ட், அவர் வந்து கண்டிப்பாக அடுத்த விராட் கோலி இந்தியன் டீமில் அப்படின்னு வந்து சொன்னார். அந்த டைமில் நிறையா கலாய் கலாய்ச்சாங்க, ஏங்க ஒரு சின்ன பையன் 2-3 மேட்ச் அடிச்சுட்டானே அவனை போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி நான் சொல்லுவேன், இந்த இடத்துல இந்தியாவோட அடுத்த விராட் கோலி கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாட் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எஸ் சூப்பரான ஒரு டேலண்ட், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ஸ்கோர் பண்ணி வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணி ஷேரை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். வேற யாரோட அன்டோல்டு ஸ்டோரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த அன்டோல்டு ஸ்டோரி வீடியோவும் நான் போடுறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.